ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஜாபை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். ஸோ 500 ரூபீஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் 1.5 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப்போட லைவ் செஷன் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து 10 டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ஜாப்ஸோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியராக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க, அப்படி தான் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இந்த லாக்டவுன், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்ருக்கும் போது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி எடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, பட் அதோடைய ப்ராப்பர் அலிகேஷன்ஸ் தெரியாமல், எப்படி ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் சும்மா கண்டமேனிக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன விதம் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நானுமே வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துருக்கு. ஏன்னா நானுமே உங்களில் நிறைய இது பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டேன். சரி என்னடா இது ஆன்லைனில் எப்படி ஒரு இதுவாக இருக்கே, சரி ஒன்றும் பண்ண முடில அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ உங்களுடைய கிளாஸ் அன்றைக்கி எடுத்த செஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய கரியரை வந்து பெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்னுடைய சக்ஸஸை வந்து நான் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லபடியாக நான் வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக தான் வருவேன், அதில் எந்த ஒரு டவுட் கிடையாது. பிகாஸ் என்ன, நீங்கள் கொடுத்துருக்க வந்து மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. நானும் வந்து நிறைய பேர்கிட்ட சப்ஸ்கிரைபராக இருக்கேன், பட் இவ்வளோ இனிஷியேட்டிவாக வந்து ஒரு அதாவது தான் மட்டும் சம்பாதிச்ச மட்டும் போதாது, அடுத்தவங்களும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நினைப்பாங்க ஜஸ்ட் ஒரு 500 தானே. நானும் சீரியஸாக வந்து கடைசி நிமிஷத்தில் தான் யோசித்தேன், பண்ணலாமா வேண்டாமா. சரி ஓகே, ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் தான் பண்ணேன். அன்றைக்கி வந்து நான் வந்து கிளாஸஸ்லேயும் வந்து ஒரு சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். பட் நீங்கள் சொன்ன விதம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் அதோடைய ஆடியோ வர நீங்கள் அனுப்புறேன்னு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ ரியலி வெரி குட், ரியலி அக்செப்ட் யூ. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கரியரை பில்ட் பண்ணும். யார் வேணாலும் சரி, ஈவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற கிளாஸஸுமே வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு நாள் விட்டு நான் ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக உங்களை இன்னும் மேலும் நீங்கள் போவீங்க, கண்டிப்பாக டேம் ஷுர். ஸோ நாங்களுமே சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் என்னுடைய இதுவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பை மேம், டேக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் பண்ணி எப்படி வந்து மந்த்லி 50,000 மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் இருக்க மாதிரியான வெப்சைட்ஸ் தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் டைப்பிங் இருந்தாலே உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க, ஒர்க் வந்து டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் அவ்வளோவா இல்லை, இது வரைக்கும் நான் டைப்பிங் பண்ணதில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக அந்த எந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 4 வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி அட் அ டைமில் இந்த 4 வெப்சைட்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஷெடியூல் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மந்த்லி 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டைப்பிங் ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா happyscribe.com.
ஸோ இந்த happyscribe.com வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கொடுத்துருவாங்க, அந்த ஆடியோவை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து இவங்க பண்ணுறாங்க. அது போக வந்து வீடியோஸ், இப்போ யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் கொடுக்குற வேலையும் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது, பட் வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறதாவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட ப்ரைசிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து இந்த வெப்சைட் வந்து சரியான வெப்சைட் தானா, இதுக்கு வந்து ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து இவங்களுக்கு 5.4 ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 450 ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து ஜாப் வந்து கிடச்சிரும். ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிடுங்க. ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கம்பெனியாக சைன் அப் பண்ணல, இவங்களோட சர்வீஸை வந்து வாங்குறதுக்காக சைன் அப் பண்ணல, அந்த சர்வீஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக சைன் அப் பண்ணுறோம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு அப்ளை அஸ் அ ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்ளை அஸ் அ ஃப்ரீலான்சர்னு கொடுத்துட்டு உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அப்ளை ஃபார் அப்படின்ட்டுருக்கும், அதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ், இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்படி கிடையாது. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து ஆடியோ கொடுத்துருவாங்க, அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டிலிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக இவங்க வந்து உங்களுடைய ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதிலே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3playmedia.com. ஸோ 3playmedia.com இப்போ நான் சொன்ன வெப்சைட் மாதிரியே தான், ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மேக்ஸிமம் டைப்பிங் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஆடியோ கேட்டு டைப் பண்ணுறது, இல்லைன்னா வீடியோ பார்த்து டைப் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் டைம் கெரியர், அப்புறம் வந்து ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு பி அன் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட், இல்லைனா வந்து ஸ்பானிஷ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நார்மலான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க, நேம், இமெயில் ஐடி அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் கண்டினியூ எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டார்ட் நியூ டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா நார்மலாக உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்டேட் என்ன, சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணணும். ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. சுத்தமாகவே உங்களுக்கு டைப் பண்ண தெரியாதுன்னா மட்டும் பிகினர் அப்படின்னு கொடுங்க, இல்லை ஆல்ரெடி டைப்பிங் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tripletranscription.com அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஜாப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வீக் டேஸ், என்னென்ன டேயில் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக வந்து இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இதில் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் எப்படி பண்ணுறாங்கங்கிற அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேபால் மூலமாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதுலேருந்து வேணாலும் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா workshop.castingwords.com அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும், அப்புறம் அவங்க கொடுக்குற ஒர்க் நீங்கள் பண்ணணும், அப்புறம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிடச்சிரும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆர் லாகின் நவுன் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணணும். ஸோ அது கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைப்பிங் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய வெப்சைட்ஸ் வந்து பார்த்தோம், டைப்பிங் ஜாப்ஸ் எங்கெங்கே அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டைப்பிங் தெரியாது, கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா typingtest.com அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த typingtest.com போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே டெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்துக்கிறதுனாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இங்கே டைப்பிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் லெசன் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டே வரணும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் வச்சு கூட அவங்க வந்து இந்த டைப்பிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் ரிலேவெண்ட்டாக இருக்கக்கூடிய என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் பை, தேங்க்யூ. ஒரு வேலைக்கு போனால் நமக்கு வந்து 10,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைனில் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைனில் இதை விட அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்தில் அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைனில் ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பார்க்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறத இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மேன், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட்